இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆச்சரிய அன்னையின் அன்பு மக்களே, உங்கள் அனைவரையும் பில்கிரிம் மதர் வெப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் அருத்தந்தை ஸ்டெஃபி கில்பர்ட், சுவன் ஸ்டார்ட் என்னும் கத்தோலிக்க இயக்கத்தை சார்ந்த துறவர சபையைச் சேர்ந்தவன். எங்கள் சபையைச் சார்ந்த அருட்தந்தையர்கள் இவ்வலையொலி மூலமாக ஞாயிறு இறை சிந்தனையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இக்கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பல்வேறு இளைஞர்களோடு சேர்ந்து மாலை சிறப்பு நற்கருணை ஆராதனையும் வழிநடத்துகிறார்கள். எங்களுடைய சபையானது அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளதால் மே மாதத்தில் அன்னை மரியாளுக்கு மணிமகுடம் சூட்டுதல் என்று பக்தி முயற்சியை ஜபங்களோடும் அன்னை மரியாளை பற்றிய சிந்தனைகளோடும் இவ்வலையொலியில் பகிர்ந்து கொள்கிறார்கள். அக்டோபர் மாதத்தில் ஜபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்க மாதம் என்பதால் அம்மாதத்திலும் பல்வேறுபட்ட மரியன்னையினுடைய சிந்தனைகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல ஆன்மீக காரியங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருட்தந்தையர்கள் எங்களுடைய சபை எங்களை வாழ்வாக்குகின்ற வழி நடத்துகின்ற இந்த ஆன்மீகத்தை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதன் வழியாக நீங்களும் ஆச்சரிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து அன்னை மரியாள் கற்றுத்தருகின்ற அன்பின் கலாச்சாரத்திலே வளர்ந்து இறை மகன் இயேசுவின் பின்பற்றி இறை தந்தையினுடைய அன்பிலே நிலைத்திருக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களை, நாம் நினைக்கலாம் இக்கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றோம், பயந்து போய் இருக்கின்றோம், வாழ்வோமா சாவோமா, இந்த பெருந்தொற்று எங்களை பாதிக்குமா என்று பயந்து போய் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சுவன் ஸ்டார்ட் ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்வதன் அவசியம் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம். அன்புக்குரியவர்களே, நமக்கு திரு அவையின் வரலாற்றிலே மிகவும் நன்றாக தெரியும், புதிய ஏற்பாட்டிலே இயேசு தன்னுடைய சீடர்களை உலகெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவிங்கள் என்று சொன்னார். அதன்படி சீடர்கள் இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். எருசலேமில் தொடங்கி யூதேயா, கலிலேயா மற்றும் ரோம் நகர் வரை அவர்கள் நற்செய்தி பணி ஆற்றியதை நாம் பார்க்கலாம். ரோமேயர் அரசர்கள் கிறிஸ்துவ மதத்தை எதிர்த்தார்கள், பல பேர் மறைசாட்சிகளாக மறித்தார்கள். அவர்கள் சிந்திய இரத்தத்தில்தான் கிறிஸ்தவமானது வேரூன்றி வளர்ந்தது என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். காலப்போக்கில் நான்காவது நூற்றாண்டில் ரோமே அரசர் கான்ஸ்டான்டினோபிள் இந்த கிறிஸ்தவ மதத்தை அரசு மதமாக மாற்றிய பின்பு கிறிஸ்தவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தது, அவர்களுடைய வாழ்க்கை முறையும் மாறி அமைந்தது. அரசு அந்தஸ்தை பெற்ற பிறகு செல்வாக்கு செழித்தோங்கிய ஒரு மதமாக மாறியது. ஆகவே தான் காலப்போக்கில் பல பேர் இந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகளை இழந்துவிட்டோம் என்று உணர்ந்து கொண்டு ஏறக்குறைய ஐந்தாவது நூற்றாண்டிலே வனவாசத்திற்கு சென்றதாக நாம் பார்க்கலாம். புனித வனத்து அந்தோனியார் இதற்கு முன் உதாரணமாக இருக்கின்றார். அவர்கள் வனப்பகுதியில் இருந்து தங்களுடைய அந்த ஏழ்மை தனிமை ஜபவேண்டல் என்பதில் ஆழமாக ஈடுபடுத்தி கொண்டு தங்களுடைய கிறிஸ்தவ மதிப்பீடுகளை பற்றி பிடித்து கொண்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து ஐந்தாவது நூற்றாண்டு முதல் பனிரெண்டாவது நூற்றாண்டு வரை திரு அவையிலே பல்வேறுபட்ட துறவர மடங்களானது நிறுவப்பட்டன. புனித ஜெரோம், புனித பெனடிக்ட், புனித அத்தனாசியஸ் இவர்களெல்லாம் இதற்கு காரணமாக இருந்தார்கள். காலப்போக்கில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ சபையிலே ஏழ்மை என்பது இல்லாமல் இருந்தது. அனைவரும் செல்வந்தர்களாக, கிறிஸ்தவ மத தலைவர்கள் அனைவரும் பல்வேறுபட்ட செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்த காரணத்தினால் ஏழ்மையை பற்றி பிடிப்பதற்காக மெண்டிக்கன் ஆர்டர்ஸ் என்று அமைக்கப்பட்டது. இந்த மெண்டிக்கன் ஆர்டர்ஸ் என்பது தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் பிச்சை எடுக்கின்ற சபையை சார்ந்தவர்கள். பிரான்சிஸ்கன்ஸ், டொமினிக்கன்ஸ், கார்மேல் சபையை சார்ந்தவர்கள், மேலும் மரியன்னை ஊழியர் என்று அழைக்கப்படுகின்ற சர்வைட்ஸ், இவ்வாறு பல்வேறுபட்ட மெண்டிக்கன் ஆர்டர்ஸ் ஆனது தோன்றப்பட்டது. பதினாறாவது நூற்றாண்டில்தான் இயேசு சபையானது புனித லொயலா இஞ்ஞாசியரால்
மறைபரப்புக்காக தோற்றுவிக்கப்பட்டது. மேலும் 17வது நூற்றாண்டிலிருந்து 19வது நூற்றாண்டுகளில் பல அப்போஸ்தலிக்க இயக்கங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு இறைவனோட பணியில் ஈடுபடுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த 20வது நூற்றாண்டில்தான் எங்களுடைய சபையானது ஒரு அப்போஸ்தலிக்க இயக்கமாக உருவாக்கப்பட்டது. எங்கள் சபைக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. எங்கள் சபையை தோற்றுவித்தவர் அருட்தந்தை ஜோசப் கெண்டனிக் என்பவர்கள். அவர்கள் பலோட்டின் துறவர சபையை சார்ந்தவர். அவர் தந்தையை இழந்தவராக, தாய் கைவிடப்பட்டவராக, ஒரு அனாதை இல்லத்திலே வாழக்கூடிய ஒரு தருணத்தில், அன்னை மரியாளோடு சேர்ந்து பயணித்த அந்த காலகட்டத்தில் அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்த அந்த அனுபவங்களை தன்னுள் வைத்து கொண்டு பல சவால்களை தாங்கிக் கொண்டு 1910ஆம் ஆண்டு பலோட்டியின் துறவர சபைக்கு குருவாக மாறுகின்றார். அதன் பிறகு 1912இல் அவர் இந்த துறவர சபையினரால் அவருடைய இளங்குரு மாணவர்களை கண்காணிக்கின்ற பொறுப்பிற்கு ஷூவன் ஸ்டார்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஃபலண்டர் என்கின்ற ஒரு சின்ன குக்கிராமத்திற்கு அனுப்பப்படுகின்றார். அன்பு கூறியவர்களே, இந்த சூழ்நிலையை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அங்குள்ள இளங்குருமானவர்களை தந்தை கெண்டனிக் பார்க்கிறார். அவர்கள் ஒரு விதமான போராட்டத்தில் இருப்பதாகவும், எதையோ ஒன்று இழந்தவர்களாக அவர் அனாதை இல்லத்தில் பட்ட அதே வேதனைகளை போராட்டங்களை அன்பைக்காக தவிப்பதையும் பார்க்கின்றார். இது அந்த மாணவர்களுக்கு மத்தியில் நடக்கின்ற ஒரு பிரச்சனை. சமூகத்தை பார்க்கின்றார். சமூகத்திலே போல்ஷெவிசம் என்கின்ற கடவுள் மறுப்பு கொள்கையானது பரந்து விரிந்து காணப்படுகின்றது. கிறிஸ்தவ மதத்தை அழிக்க பல்வேறுபட்ட தீய சக்திகள் உருவாகி அனைவரும் கடவுளை வெறுக்கின்ற ஒரு மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் எங்களுடைய தந்தை தன்னுடைய சிறு வயதிலிருந்து அன்னை மரியாளோடு கற்ற அனைத்து பாடங்களையும் ஒரு பயிற்சி பாசறையாக வடிவமைத்து ஒரு தொகுப்பாக தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் சொல்லிக் கொடுக்கின்ற இந்த ஆன்மீகமானது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் என்ன என்பது என்றால், புது மனிதனாக மாறுவது. எங்களுடைய தந்தை இந்த மாணவர்களை பார்க்கின்றார். மாணவர்களுடைய பிரச்சனையை பார்க்கின்றார். சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பார்க்கின்றார். இந்த இரண்டுக்கும் எதுதான் தீர்வாக இருக்க முடியும்? ஒருவன் நல்லது ஆவதும் கெட்டதாக மாறுவதும் குடும்பத்தினுடைய வாழ்வை பொறுத்து தான் அமைகின்றது. இன்று இந்த மாணவர்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு குடும்பத்தில் உள்ள ஆழமான அன்புறவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் சமூகத்தில் கடவுள் மறுப்பு கொள்கையாக கடவுளை வெறுக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு மந்தைத்தனமையான ஒரு மனநிலையோடு மக்கள் பின்பற்றுகின்ற இந்த வேளையில் இவர்களுக்கு தீர்வு அளிப்பது தன்னுடைய வாழ்க்கையின் முறையில் அவர் கற்றுக்கொண்ட ஆன்மீகம். அதுதான் புது மனிதனாக மாறுவது. இந்த புது மனிதனாக மாறுவது என்பது யார் ஒருவர் உள்ளிருந்து இயக்கப்படுகின்றாரோ அவர்களே புது மனிதன். யார் ஒருவர் தன்னுடைய சுய பயிற்சிவித்தல் மூலமாக தன்னுடைய சுய சிந்தனையின் மூலமாக செயல்படுகிறார்களோ அவர்களே புது மனிதன் என்கின்ற ஒரு புதிய ஆன்மீகத்தை இந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, 2 ஆண்டுகள் இந்த மாணவர்கள் இதை கற்றுக்கொள்கிறார்கள். 1914ஆம் ஆண்டு நம் அனைவருக்குமே தெரிந்தது, முதல் உலகப்போர். எங்கு பார்த்தாலும் பயம், அலர்கின்ற சத்தம், வாழ்க்கையை இழந்து தவிக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த குறு மாணவர்கள், இந்த புது மனிதன் என்கின்ற ஆன்மீகத்தை கையில் எடுத்தவர்களாக மிகவும் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு வந்த அனைத்து விதமான சவால்களையும் இந்த ஆன்மீக வழியில் அன்னை மரியாளிடம் ஒப்பு கொடுத்து அவர்கள் சமாளிக்க முடிந்ததை நாம் வரலாற்றிலே காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் நமக்கும் தகுந்த தருணம். கொரோனா காலகட்டத்தில் எப்படி வாழ முடியாமல் தவிக்கின்ற இந்த சூழ்நிலையில் சுய பயிற்சிவித்தல் மூலமாக நாமும் புது மனிதனாக மாற வேண்டும் என்பது தேவை, காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே தான் நான் சொல்கிறேன்,
இதுதான் சரியான தருணம் எங்களுடைய ஆன்மீகத்தை பற்றி உங்களுக்கு பயிற்சிவிப்பது. அன்புக்குரியவர்களே, கொரோனா இல்லாவிட்டால் இந்த ஜூன் மாதத்திலே நாம் அனைவரும் அலைந்து திரிந்து கொண்டிருப்பது எந்த பள்ளியில் தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்கலாம், எந்த கல்லூரியில் இவர்கள் படிக்கலாம் என்று. இன்று கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளும் மூடியிருக்கின்ற இந்த தருணத்தில் அன்னை மரியாள் சொல்லித் தருகின்ற இந்த பள்ளி பாசறைக்கு நீங்கள் வர உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த அன்னை மரியாள் கற்றுத்தருகின்ற புது மனிதன் இந்த சுய பயிற்சி வித்ததால் இந்த பாசறையில் நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு விதமான சவால்களையும் தைரியத்தோடு சந்தித்து அன்னை மரியாளோடு இணைந்தவர்களாக இயேசுவை பின்பற்றி இறைவன் தருகின்ற அன்பை பெற்று அந்த அன்பை பிறருக்கு பகிர்ந்தளிக்கின்ற அன்பின் கலாச்சாரத்தை தங்களுடைய வாழ்வாக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இனிமேல் எங்களுடைய ஆன்மீகத்தை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் இவ்வலையொளி மூலமாக. இதை கண்டு இந்த ஆன்மீகத்தை அன்னை மரியாளோடு அன்னை மரியாள் சொல்லித் தருகின்ற இந்த பள்ளி பாசறையில் பங்கெடுத்து நீங்கள் பயன்பெற்று வாழ்க்கையில் இன்புற்று வாழவும் இந்த அன்பின் கலாச்சாரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழவும் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.